வணக்கம், காலை வணக்கம். தமிழக அரசியலில் வெற்று விளம்பரங்களை முன்னிலைப்படுத்தி, வெற்று விளம்பரத்தால் வெளிச்சம் காட்டி, எந்தவிதமான அரசியல் அனுபவம் இல்லாது, பொது வாழ்க்கையில் எந்தவிதமான அனுபவம் இல்லாது தொடர்ந்து தமிழக அரசியல் அந்த களத்திலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பேராசையினாலே அவதூறுகளை அள்ளித் தெளிப்பதிலே தனக்கு நிகர் தான் தான் என்று எலும்பில்லாத நாக்கினாலே, நரம்பில்லாத நாக்கினாலே, ஒரு நாகரிகமில்லாத ஒரு அரசியல் பண்பாட்டை தமிழகத்திலே தொடர்ந்து விதைத்து வருகிற அண்ணாமலை மாண்புமிகு புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை தொடர்ந்து அவதூறாக, ஆதாரமில்லாமல், அடிப்படை எதுவும் இல்லாது அவர் பேசி வருவது கடும் கண்டனத்துக்குரியது. அண்ணாமலை அவர்களின் ஆசை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அதற்குரிய தகுதியும் தராதரமும் தியாகமும் உழைப்பும் முயற்சியும் அவரிடத்தில் இருக்கிறதா, தன்னை அரசியல் களத்திலே முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு தேவையான அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறாரா, தேவையான தகுதியை பெற்றிருக்கிறாரா என்று நாம் பார்த்தோமானால், எதுவும் இல்லாத ஒரு நியமன பதவியிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு, கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு அவர் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அவருடைய பேச்சு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மாண்புமிகு புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை அவர் நாக்கூசாமல் அவதூறு பரப்பி வருவதால் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு சாமானிய தொண்டர்களாக நாங்கள் உங்கள் முன்னால் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வதனாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய 50 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்க்கையிலே அவர்கள் ஆற்றியிருக்கிற சேவையை யாராலும் மறைத்துவிட முடியாது. கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையிலே துவங்கி படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் 50 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருக்கிற போது சேலம் மாவட்டத்திலே அந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிற வளர்ச்சி வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்திலே அவர் ஆற்றிய சேவைகள் பணிகள் 1000 1000 என்னால் பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை மட்டும், ஒரு பானை சோற்றுக்கு ஒன்று என்பதை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அவருடைய ஆற்றல், மக்கள் மீது இருக்கிற அக்கறை, தொலைநோக்கு பார்வை, சிந்தனை, கருணை, வளர்ச்சி, அதற்கு எடுத்துக்காட்டாக 7.5% இடஒதுக்கீடு, மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு நீட் ரத்து போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே 7.5% இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார்கள். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகம் முழுவதும் சாலைகள், தமிழகம் முழுவதும் பாலங்கள், தமிழகம் முழுவதும் மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் என்று தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி இந்த 4.5 ஆண்டு காலத்திலே அவர் எடுத்து சென்ற பணி, அவர் செய்த சேவைகள், பொங்கல் பரிசு தொகுப்பாக 2500 ரூபாய் 2.18 கோடி குடும்பங்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்த பணிகள், கொரோனா காலத்திலே ஒரு மக்களின் பாதுகாவலராக 32 வருவாய் மாவட்டங்களுக்கும் உயிரை துச்சமென மதித்து அவர் ஆற்றிய அந்த பணிகள், தடுப்பூசி கண்டுபிடிக்காத காலத்திலே அவர் தடுப்பு நடவடிக்கைகளிலே எப்படி அக்கறை செலுத்தினார் என்பதெல்லாம்
அண்ணாமலை போன்றவர்கள் உணராமல் அதை மறைக்கின்ற செயலிலே தொடர்ந்து அவர்கள் அவதூறு பரப்பி வருகின்றார்கள். இதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஒன்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு சாமானியர் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சேவையால், தன்னுடைய கருணையால் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுடைய இதயங்களிலே நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான், அந்த உள்நோக்கம்தான் இந்த அவதூறு கருத்துக்களினுடைய அடிப்படை என்பதை நடுநிலையாளர்கள் மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வேண்டும்? தமிழக அரசியலிலே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்குரிய அனுபவம் அவருக்கு இருக்கிறதா? அதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா? அதற்குரிய தியாகம் இருக்கிறதா? உழைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. அரவக்குறிச்சியில் நிற்கிறார், தோற்கிறார். கோயம்புத்தூரிலே கோடிக்கணக்கான பணங்களை வாரி இறைத்து 100 திட்டங்களை 500 நாட்களிலே, 500 திட்டங்களை 100 நாட்களிலே என்று வார்த்தை ஜாலங்களிலே அவர் வித்தை காட்டியும் கூட அந்த மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது என்று தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். அதை பற்றிய விவாதம் அல்ல. இந்த நாடாளுமன்றத்திலே, இந்த தேர்தலிலே எத்துணை தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், தொடர்ந்து 15 அமைச்சர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், இத்தனை 15 அமைச்சர்களை களத்திலே ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக, தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பின்பாக பிரச்சாரம் செய்து மாண்புமிகு பாரத பிரதமராக மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு இடம் கூட அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அண்ணாமலை போன்ற அவசர கொடுக்கர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்த காரியத்தினால்தான் நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். 2014-லே 2019-லே மாண்புமிகு பாரத பிரதமர் வாரணாசியிலே 8 லட்சம் வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் இன்றைக்கு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே 3 சுற்றுகள் அவர் பின்தங்கி அன்றைக்கு வெற்றியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2019-லே அவர்கள் 300 இடங்களுக்கு மேலே உறுதி செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான 272 கூட தொட முடியாமல் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு இன்றைக்கு ஆட்சியிலே தொடர்கிறார் என்று சொன்னால், அண்ணாமலை போன்ற தகுதியில்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான, இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்றத்தை எப்படி எதிர்கொண்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், தமிழகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும், தமிழகத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும், சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக உரிமைக்காக, மறுக்கப்படுகிற தமிழக உரிமை பெறுவதற்காக சுதந்திரமாக, அழுத்தம் இல்லாமல், குறுக்கீடு இல்லாமல், தடைகள் இல்லாமல் நாடாளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய உரிமை குரலாக கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறோம். என்ன வாக்கு சதவீதம்? 2019-லே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நாங்கள் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள், அதாவது கூட்டணியோடு சேர்ந்து 19.39%,
இப்போது கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலிலே எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி 40 நாடாளுமன்றத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 20.46%. ஆக அண்ணாமலை பெற்றிருக்கிற வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற வாக்குகள் பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு தற்போது குறைந்திருக்கிறது. அண்ணாமலை முன்னிலைப்படுத்தி வாக்குகள் வாங்கவில்லை. அண்ணாமலைக்காக யாரும் ஒரு வாக்குகள் கூட போட்டதாக நமக்கு தெரியவில்லை. பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுதான் எத்தனை கூட்டணிகள், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, அதே போன்று அவர்கள் இருக்கிற எஸ்ஆர்எம் கல்லூரி குழுமத்தைச் சேர்ந்த அவர் கூட்டணியில் இருக்கிறார், அதே போன்று அவருடைய கட்சியிலே சரத்குமார் கூட்டணியில் இருக்கிறார், டிடிவி கூட்டணியில் இருக்கிறார், ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்கிறார், ஜான் பாண்டியன் அவர் கூட்டணியில் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணியில் இருக்கிறது. இத்தனை கூட்டணிகள் வைத்து கொண்டு பாரத பிரதமராக அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த பெற்ற வாக்குகளிலும் கடந்த தேர்தலை விட இப்போது குறைந்திருக்கிற இது யதார்த்தம். அது அவருக்கும் தெரியும், அதை மறைப்பதற்காக. ஆகவே அண்ணாமலை அவர்கள் கட்டுகிற கனவு கோட்டை என்பது டெல்லி தலைமை ஒரு உத்தரவிலே அவர்கள் மாற்றத்தை உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த கனவு கோட்டை தகர்ந்து போகும். இப்போது அவர் என்ன செய்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில், அவரை பார்த்து வருகிற கட்சிக்காரர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அவர்கள் கிரிமினல் பின்புலத்தோடு வருகிறவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவுபட்டு அந்த கிரிமினல் பின்புலத்தில் இருக்கிறவர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று உழைத்த உத்தமர்களை, உழைத்த மூத்தவர்களை, முன்னவர்களை, அனுபவசாலிகளை அவர் திட்டமிட்டு புறந்தள்ளுகிறார் என்ற அந்த குரல் தொடர்ந்து அங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களை எந்த இடத்திலும் அவர் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இவரை முகத்தை பார்த்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மட்டும், அவர்கள் எந்த விதமான கிரிமினல் புண்பலத்தில் இருந்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற காரணத்தினாலே, இது போன்ற தலைவர்கள் காரணத்தினாலே தான் 500,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 1,500,000 வாக்குகளிலே 3-4 சுற்று பின்னடைவை சந்தித்து வரவேண்டி இன்றைக்கு 272 மெஜாரிட்டியை பிடிக்க முடியாமல் 240 அந்த இடங்களிலே அவர்களுடைய வெற்றி சுருக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இன்றைக்கு கிராமத்திலே சொல்வார்கள், முதலீடு போடாமல் லாபம் எதிர்பார்ப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாக இருக்கும் என்று கிராமத்திலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான முதலீடுகளும் அவருடைய சேவையை, அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை, அவருடைய அனுபவத்தை, அவருடைய அறிவாற்றலை முதலீடு செய்யாமல் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பதால் அவருக்கு இப்போதும் ஏமாற்றம், இனி எப்போதும் ஏமாற்றம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவருக்கு ஏன் அக்கறை? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை இந்த பாடாக படுத்துகிறார்? அவர் சொல்றது செய்தது ஒன்றா இரண்டா? புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் அவர்களால் உருவாக்கப்பட்ட 17/10/1972 உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை அண்ணாவின் திருவுருவத்திலே, உலகத்திலே எந்த தலைவருடைய திருவுருவத்திலே கொடிகளே கிடையாது, அண்ணாவுடைய திருவுருவத்தில் இருக்கிற அந்த கொடியிலே அண்ணாயிசம் கொள்கையாக கொண்ட அண்ணா அவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறார். அதற்கு முன்பாக இந்த தாய் தமிழ்நாட்டின் 8 கோடி தமிழர்களின் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற தமிழர்குலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது மட்டுமில்லாமல் அவருடைய இல்லத்தரசியோடு அவர் ஒப்பிட்டு பேசுவது, இந்த 8 கோடி தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருப்பவர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவதூறை அவர் செய்திருக்கிறது. அப்போது தலைமை கழகத்திலே அதற்கு கண்டனம் தெரிவித்தோம். அப்புறமும் அவர் பொறுத்து கொள்ளாமல், அதை மாற்றாமல் தொடர்ந்து அவதூறுகளை, நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்குகிற அம்மா அவர்களை அவதூறாக பேசினால் எந்த தொண்டன் அவர்களோடு பயணிப்பதற்கு அனுமதிப்பார்கள்?
அங்கே எடப்பாடியார் அவர்களை வலதுபுறத்திலே அருகிலே உட்கார வைத்துவிட்டு இங்கே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற வேலையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை அவதூறாக பேசுவது, அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அந்த நடவடிக்கையிலே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீர்களா இல்லையா? அங்கே எடப்பாடியார் அவருக்கு மரியாதை எதிர்பார்க்கவில்லை, அவருக்கு அங்கீகாரம் எதிர்பார்த்து அவர் டெல்லி செல்லவில்லை. இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், அவர்கள் உரிமை காக்கப்பட வேண்டும், அவர்கள் உரிமை மறுக்கப்படக்கூடாது, புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இவ்வளவு வாய் செவிடால் பேசுகிற அண்ணாமலை மத்திய அரசிலிருந்து எந்த திட்டங்களை பெற்று தந்திருக்கிறார் தமிழகத்திற்கு? பேரிடர் நிவாரண நிதியை கூட பெற்றுத்தர முடியாத கையாலாகாத அண்ணாமலை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசில் அன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து 11 மருத்துவக் கல்லூரியை அவர்தான் முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் சாலைகள் மேம்பாடு திட்டங்கள், அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது. உங்களால் நடந்தாய்வாளி காவேரி மத்திய அரசு திட்டம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அதற்கு ஒப்புதல் பெற்றிருந்தார்கள். காவேரி குண்டாறு வைகை தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை வறட்சியை போக்குகிற திட்டம், அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து அடிக்கல் நாட்டினார்கள். இன்று வரை அது மாநில அரசினுடைய திட்டங்களாக கொண்டு வந்து, ஏன் மெட்ரோ திட்டம், இவ்வளவு வாய் பேசுகிற அண்ணாமலை மெட்ரோ திட்டத்திற்கு 2 கட்டத்திற்கு நிதி வரவில்லை என்று இன்றைக்கு திமுக அரசில் இருந்து தொடர்ந்து சொல்லுகிறார்கள். வாய் செவிடால் பேசுகிற அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களுக்காக மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிதி பெற்று தந்திருக்கிறாரா? பேரிடர் நிவாரண நிதியை பெற்று தந்திருக்கிறாரா? இப்போது சென்னையிலே தூத்துக்குடியிலே கடந்த ஆண்டு பெய்த மழைக்கு நிவாரணத்தை இவர் பெற்று தந்திருக்கிறாரா? குரல் கொடுத்திருக்கிறாரா? அழுத்தம் கொடுத்திருக்கிறாரா? எதையும் செய்யாமல் வாயிலே வாய் செவிடால் பேசுவதனாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டு விட போகிறது? நீங்கள் எடப்பாடியாரே, எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளரே, வருங்கால முதலமைச்சரை வலதுபுறத்திலே உட்கார வைத்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு உரிமைக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நினைத்தார் எங்கள் பொதுச் செயலாளர். ஆனால் நடந்தது என்ன? காவேரியில் அங்கே மேகதாது அணை கட்டுகிறேன் என்ற வாய் திறக்க மறுக்கிறீர்கள். முல்லை பெரியாறில் அங்கே அணை கட்டுகிறோம் என்று சொல்கிறார் முதல்வர், வாய் திறக்க மறுக்கிறது மத்திய அரசு. பாலாற்றிலே அணை கட்டுவோம் என்று சொல்கிறார், வாய் திறக்க மறுக்கிறது மத்திய அரசு. எங்களுக்கு உரிய காவிரி நீரை பெற்றுத்தாருங்கள் என்று இந்த விவசாயிகள் போராடுகிற போது அதற்கு வாய் திறக்க மறுக்கிறது மத்திய அரசு. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய பேராசையினாலே இன்றைக்கு இருப்பது என்ன? ஒரு சாமானியர் 8 கோடி தமிழர்களுடைய இதயங்களிலே தன்னுடைய உழைப்பாலே நிறைந்திருக்கிறார், அவருடைய உள்ளங்களிலே இதயங்களிலே நிறைந்திருக்கிறார். அது இன்றைக்கு பல பேருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இது போன்ற அரைவேக்காடுகளுக்கு அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காக தன்னை அர்ப்பணித்து சேவையை நோக்கமாக கொண்டு உழைத்து வருகிற மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பல பேர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறனால தான் கிராமத்திலே உங்களுக்கு சொல்வார்கள், காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் என்று. இன்றைக்கு எடப்பாடியார் மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தால் தான் இப்படி சுற்று சுழன்று நீங்கள் அவரை தாக்குகிற, வார்த்தையால் தாக்குகிற, அவதூறால் தாக்குகிற, பழி சுமத்துகிற இன்னும் எத்தனையோ நீங்கள் சூழ்ச்சிகளை திட்டமிட்டு கொண்டிருப்பதும் எங்களுக்கு தொண்டர்களாகி எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் எண்ணம் என்று தெரியும், உங்கள் ஆசை என்னவென்று தெரியும், உங்கள் பேராசை என்னவென்று தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் களத்திலே பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிற காரணத்தினாலே நீங்கள் சுற்றி 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 சூழ்ச்சியை நீங்கள் வலை விரித்து பின்னி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வலையிலே, சூழ்ச்சியிலே, சூதிலே உண்மையான விசுவாச தொண்டன், அம்மாவின் விசுவாச தொண்டன், புரட்சித் தலைவரின் விசுவாச தொண்டன், எடப்பாடியார் தலைமையேற்று வழிநடக்கிற தொண்டர்கள்
ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் விதிக்கிற வலையிலே, நீங்கள் காட்டுகிற மாயையிலே, ஆசை மாயையிலே சிக்க மாட்டார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அதுதான் அந்த அவதூறு, அதுதான் அவருக்கு வந்து வைத்திருச்சல். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகும், இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு பிறகும், சூதுகளுக்கு பிறகும், ஒரு சாமானியனான 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில சிலுவம்பாளையத்தில் கிழக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார். அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை நாம் கபிலகரம் செய்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய உழைப்பு இன்றைக்கு தமிழக மக்களின் பாதுகாப்பு அரணாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வருகிற காரணத்தினாலே உச்சபட்சமாக இந்த வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார். அதை அவர் வாபஸ் வாங்க வேண்டும். இதுபோன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் எந்தவித போராட்டத்திற்கும், சிறை நிரப்புகிற போராட்டத்திற்கும், கொடும்பாவி எரிக்கிற போராட்டத்திற்கும், எந்தவித போராட்டத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். இனியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை சீண்டி பார்க்க வேண்டாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பற்றி நீங்கள் அவதூறு, உங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்துக்கங்க, அதை பற்றி யாரும் எந்த வித இந்த ஜனநாயக உரிமை இருக்கு. உங்களுக்கு ஏன் கவலை? உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொள்வார்கள். யார் கட்சிக்காக, பாதுகாப்பதற்காக, வளர்ப்பதற்காக, இதை பொக்கிஷமாக போற்றி பாதுகாப்பதற்காக உழைக்கிறார்கள் என்பது 8 கோடி தமிழர்களுக்கு மத்தியிலே இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதை பற்றி அனுதாபப்பட தேவையில்லை. உங்கள் அனுதாபம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தேவையில்லை. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழ தேவையில்லை. அந்த அனுதாபத்தை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த சூழ்ச்சி வலை பின்னுகிறீர்கள், யாருக்கு ஆசை காட்டுகிறீர்கள், யார் யார் உங்கள் ஆசை வலையிலே விழுந்திருக்கிறார்கள், யார் யாரை ஆசை வலையிலே நீங்கள் விழுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், வீடு தேடி சந்திக்கிறீர்கள், சிறையிலே தள்ளியவர்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வீடு தேடி சந்தித்து ஆசை வார்த்தைகளை கொடுக்கிறீர்களே, அந்த மாய வித்தைகள் எல்லாம் உண்மையான விசுவாச அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிச்சயமாக உங்கள் சூழ்ச்சி எடுபடாது. அதிமுக பாஜக கூட்டணி வந்திருந்தா அண்ணாமலையோட இந்த பேச்சுகள்லாம் வந்திருக்காம இருந்திருக்குமா? கூட்டணி என்பதை பற்றி பொதுச் செயலாளர் தானாக ஒரு முடிவு எடுக்கவில்லை. மாவட்ட செயலாளர்கள் தலைமை கல்வி நிர்வாகியில் விவாதம் பண்றாங்க, விவாத பொருளாக தான் அதை முன்வைக்கிறாங்க. அதில் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய அனுபவத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அண்ணாவர்களை பற்றி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களை பற்றி அவர் பேசுவதும், அம்மாவர்களை தொடர்ந்து அவர் அவதூறு செய்வதும், எந்த சாமானியத்தை இதையெல்லாம் மானம் வெக்க ரோசத்தை விட்டுட்டு எப்படி போய் வந்து ஒரு கட்சி போய் கூட்டணி வைக்க முடியும்? உங்களுக்கு உண்மையான நோக்கம் எங்களை வளர்ப்பதற்கும் எங்களோடு பயணம் செய்வதற்கும் உங்களுக்கு உண்மையான நோக்கம் இருக்குமே ஆனால் எங்களை புகழ்ந்து பேச வேண்டாம், இழந்து பேசுவதையாவது அவர்கள் நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? இதுதான ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படை எதிர்பார்ப்பை கூட நீங்கள் பூர்த்தி செய்யாமல் தமிழக உரிமையும் நீங்கள் காவு கொடுப்பீர்கள், கூட்டணியில் இருக்கிற கட்சியும் நீங்கள் அவதூறாக அளிக்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அவர்களோடு பயணம் செய்வது? எந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? இதுதான் அன்றைய விவாதத்தில் மையப்பொருளாக இருந்தது. ஆகவே கூட்டணி கொடுத்து முடிவெடுத்தது பொதுச் செயலாளர் அல்ல, அங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அத்தனை பேர்களும் ஏகமனதாக ஒருமனதாக முடிவு செய்ததைத்தான் அன்றைக்கு அவர்கள் அறிவிப்பு செய்தார். இல்லை, இப்போ 2014 அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. எந்தெந்த கட்சி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, அதே போல் இன்னும் பல கட்சிகள் எல்லாம் அதில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன வாக்கு சதவீதம் பெற்றாங்க? 2019 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில்
பாரதிய கழக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்று பல கட்சிகள் நம்ம வந்து களத்தில் நிறுத்தணும். இப்போ நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வெளியே வரும்போது 1% எங்களுக்கு கூடியிருக்குது என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து தான் பொதுச் செயலாளர் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயக முறையிலே கருத்துக்களை கேட்டுத்தான் அவர் முடிவு செய்வாரே தவிர இது ஒற்றை வார்த்தையிலே சொல்லக்கூடிய பதிலாக இருக்காது. இது நீங்கள் யூகத்தில் கேட்குறீங்க, இது நடந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் பொதுச் செயலாளர் ஆய்வு செய்து கருத்துக்களை கேட்டு தலைமை கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை எப்படி உச்சரிக்கின்றார்களோ அதைத்தான் அவர் பிரதிபலிப்பார்கள். இதை வந்து நம்ம யூகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன திடீர்னு ஏன் இந்த அனுதாபம், ஏன் பச்சாதாபம், அவங்கள வாழ வைக்கிறதுக்கா? எந்த வாழ வைக்கிறதுக்கா அவங்கள போய் வீடு தேடி போகிறாங்க? வாழா வெட்டி ஆக்குறதுக்கு தான் வீடு தேடி போகிறாங்க, வாழ வைப்பதற்காக அல்ல. ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஓபிஎஸ்லாம் கேட்டுக்கிறதுனால தான் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு, ஒரு தனியாக நின்னார், என்கிட்ட வந்து பேசினார் எடப்பாடியார், அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் பேசணும். வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளரை எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டார் சார், போட்டோலாம் வெளியிட்டாரா இல்லையா? வேட்பாளர் நிறுத்தினாரா இல்லையா? பொதுவா சார் ஒரு தலைமையில ஒரு நம்பிக்கைக்குரிய பேச்சுவார்த்தைகளை எந்த தலைவராவது வெளியிடுவாங்களா சார் சொல்லுங்க? ஒரு தலைமை பண்புக்கு அடிப்படை என்ன தெரியுமா? ரகசியம் காப்பாற்றப்படணும், நம்பிக்கை காப்பாற்றப்படணும். நீங்களும் நானும் ரெண்டு தலைவர்கள் பேசுனதை இப்படி சுயநலத்துக்காக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை யார் நம்பி பேசுவா? நீங்கள் யாரை வேணாலும் நாளைக்கு வெளியிடுவீங்களே, உங்களை நம்பி டெல்லி தலைமை கூட பேசுவோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டால் டெல்லி தலைமை பேசுனதை கூட நீங்கள் வெளியிடுவீங்க. அப்போ டெல்லி தலைமைக்கே ஆபத்து இருக்குது, அதை உணர்ந்துக்கிறோன்னு டெல்லி தலைமை. இது நம்பிக்கையினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்குற விஷயம். ரெண்டு தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசுகிறார். நீங்கள் பேசுறது என்ன வேணாலும் பேசியிருக்க, ஆண்டவனுக்கு தான் தெரியும், அந்த ரெண்டு பேருக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் சுயநலத்துக்காக வெளியே சொல்கிறீங்களா? சார் ராம்குமார் சார் கேட்டால் தானே நீங்களும் கேட்குறீங்க. யூகத்தில் எப்படி நம்ம இன்னைக்கு அவர் நாவடக்கத்தோடு அவர் பேசலை? இது எதுவும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது அநாத கட்சி அல்ல, இது தொண்டர்கள் பலமுள்ள கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி, 52 ஆண்டுகள் பொன்விழா கடந்திருக்கிற கட்சி, 32 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு ஆளுகிற கட்சியாக சேவை செய்திருக்க கட்சி, இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிற கட்சி. அந்த கட்சியினுடைய தலைமையை இப்படி நாவடக்கம் இல்லாமல் நரமில்லாத நாக்கு எலும்பில்லாத நாக்கு என்று எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அவர் செல்லலாம் என்று மனப்பால் குடித்தால் அதனுடைய விளைவுகள் என்பது தொண்டர்கள் கொதித்து எழுந்தால், தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன விளைவுகளை சந்திக்க போகிறார் என்று நானே சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார், எங்களை சீண்டுகின்றே இருக்கிறார், எங்களை தொடர்ந்து அழிக்க நினைக்கிறார், எங்களை காப்பாற்றுவதை அம்மா ஆன்மா காப்பாற்றும், எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம், புரட்சி தலைவர் ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம், தொண்டர்கள் காப்பாற்றுவார்கள், இது சத்தியம், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு என்று 8 கோடி தமிழர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பார்கள், இது சத்தியம். அண்ணாமலை போன்ற அறவேக்காடு, அண்ணாமலை போன்ற அந்த முந்திரி கோட்டைகள் எல்லாம் வெறும் வாய் சவுடாலால், வெறும் வாயால், வார்த்தையால், வார்த்தை விளையாட்டால், வார்த்தை சித்து விளையாட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பின்னடைவும் அவர் ஏற்படுத்த முடியாது. இது மனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, மனித புனிதர் புரட்சி தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டான். எச்சரிக்கை தான், அதான் நான் சொல்கிறேன், இது போன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதற்கு தொண்டர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் அவருக்கு கண்டனம் எந்த வகையிலும் தெரிவிப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்
என்பதை உறுதியான இறுதியான எச்சரிக்கை அறிவிப்பாக அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். புரட்சி தலைவர் இதயத்தில் இதய கனின்னு அண்ணா வந்து புரட்சி தலைவர் சொன்ன இதய கனி போய் இப்போ இந்த கனியெல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாரும் விமர்சனம் பேசுகிறாங்க. நான் அந்த இதெல்லாம் வரல. இன்றைக்கு இப்போ நாளை மாண்புமிகு பொதுச்செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ராமநாதபுரம் சீமைக்கு வருகிறார். அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு சாமானியர் டாக்டர் அம்மாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களோடு பணியாற்றியவர், அவருடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைக்கவும் அங்கே கழக கொடியேற்றவும் மாவட்ட கவிஞர் முனியசாமியுடைய தலைமையிலே கழக கொடியேற்றி வைப்பதற்கும் அங்கே நாளைய தினம் மதுரை வந்து அங்கே செல்கிறார். மதுரையிலே விமான நிலையத்திலே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன், தமிழரசன், தமிழழகன், மருத்துவ அணி சார்பில் டாக்டர் சரவணன், எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூத்தவர் முன்னவர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள், நம்முடைய அமைப்பு செயலாளர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர் அண்ணன் வி வி ராஜன் செல்லப்பா அவருடைய தலைமையிலும் எங்கள் அனைவரும் தொண்டர்கள் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளித்து அவர் ராமநாதபுரம் சீமையை சென்று அங்கே கழகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார். அனைவரும் வந்து அதை தொண்டர்கள் இதை அழைப்பாக அனைத்து தொண்டர்களுக்கும் இதை அழைப்பாக இதே அழைப்பாக ஏற்று வந்து பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். அவர் சொன்னதுக்கும் அப்புறம் விளக்கம் வந்ததுக்கும் நீங்களே பத்திரிகையில் ரெண்டு பக்கத்துக்கு போட்டீங்க. இதுக்கு மேல் நான் என்ன விளக்கம் சொல்றது? அதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்க. அதோடைய அதில் அதோடைய பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, முக்கியத்துவம் என்ன எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு மேலே அவருக்கு வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றும் அதில் இது இல்லை. அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் விளக்கத்தை ரொம்ப பிரஷரம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே ஒரு விளக்கம் சொல்லணுன்றது எங்களுக்கு இல்லை. பொதுச் செயலாளருடைய விளக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளக்கம். பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிற விளக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளக்கம். இன்னைக்கு கூட ஒரு தேசிய நேற்று கூட தேசிய கட்சியினுடைய தலைவர் வந்து உடனடியாக முதல் கண்டனம் தெரிவித்தது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அவருடைய அந்த விளக்கம் தான், அந்த கண்ணனம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. உள்துறை மானிய கோரிக்கையில் இந்த தடவை எங்களை வந்து தூக்கி வெளியே போட்டாங்க, எங்களை வந்து கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் கடந்த ஆண்டு உள்துறை மானிய கோரிக்கையில் 2.5 மணி நேரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் பிரதான எதிர்க்கட்சி ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார். அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த அந்த இதெல்லாம் அவர் கவனத்தில் முதலமைச்சர் எடுத்திருந்தார்னா இன்றைக்கி சாமானிய மக்களுக்கு உள்ள பாதுகாப்பு குறைபாடு மட்டுமல்ல, ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் வேட்பாளராக களத்தில் நின்றுக்கிறாரு, அவருடைய உயிருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தான் நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கொலை நடங்குகிற ஒரு நிகழ்வாக இதயமே சுக்குநூறாக, ஏன்னா இங்கே பார்த்தா திருநெல்வேலியில் ஒரு கொலை, அவங்க ஒரு தேசிய கட்சி, இங்கே ஒரு கொலை, தலைநகர் சென்னையில் அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியில் அப்படி, இதெல்லாம் நம்ம பார்க்குற போது தமிழ்நாடு எங்கே போகுது, கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதே ஒரு சுடுகாடாக, தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூடாகவே நம் கண்முன்னாலே காண்கிறோமே என்ற வேதனையின் உச்சத்திலே தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.